Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 6, Example 6.16 பார்க்கலாம். Prove that 1 plus cot A plus tan A into sin A minus cos A divided by secant cube A minus cosecant cube A is equal to sin square A into cos square A. ஸோ இந்த டேர்மை வந்து நான் சால்வ் பண்ணேன், எனக்கு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கணுமா? சொல்யூஷனில் எப்போவும் போல் எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இது இப்போது காட்டு வந்து காஸ் பை சைன், டேனு சைன் பை காஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஒன் ப்ளஸ் காட் ஏனா காஸ் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் டேன் ஏன்னு என்னது அப்படியே இருவோஸ் இல்லையா, சைன் ஏ பை காஸ் ஏ. இது ஃபஸ்ட்டு டேர்ம். அதுக்கப்புறம் இருக்கிற சைன் ஏவும் காஸ் ஏவும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? இப்போ கீழே என்ன இருக்க பாருங்கள், சீக்கன் கியூபியே மைனஸ் கொசிக்கன் கியூபியே, அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியும் இல்லையா? தெரியாதவங்களுக்கு நான் மேலே எழுதுகிறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஏ மைனஸ் பி முதல்ல எழுதலாம். சீக்கன் ஏ மைனஸ் கொசைக்கன் ஏ, அப்புறம் ஏ ஸ்கொயர். ஏ இடத்துல என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் ஏ, அப்புறம் ப்ளஸ்ஸு தான். அப்போ சீக்கன் ஏ கொசைக்கன் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்னது, கொசைக்கன் ஸ்கொயர் ஏ. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த லைன் பார்க்கலாமா? அடுத்த லைனில் ஒன் ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ என்னது, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ என்ன சொல்லலாம், சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ, அது எழுதணும் இல்லையா, சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. இது ஒரு டேர்ம். அடுத்தது சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இது நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், அப்படியே இருக்கும் டிவைடட் பையில். இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, நமக்கு அது யூஸ் ஆகும் லாஸ்ட்டில், சரிங்களா? சீக்கன் ஏ மைனஸ் கொசைக்கன் ஏ, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையுமே நான் காஸ் சைனுன்னு மாற்ற போகிறேன். இங்கே எழுந்த இடம் பார்த்தாது, நான் அப்படியே கொஞ்சம் கீழே எழுதுகிறேன். சீக்கன்னா ஒன் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன்னா ஒன் பை காஸ் அண்ட் கொசிக்கனும் இருக்குது இல்லையா, கொசிக்கனுக்கு பதிலாக சைன் ஏ ப்ளஸ் கொசிக்கன்னா ஒன் பை சைன் ஏ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ அடுத்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஒன் இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ எழுதலாமா? ஒன் இன்ட்டு எனி திங் அதே தானே, ஸோ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ எழுதிடுங்க ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா ஒன்றுன்னு அர்த்தமா, அதை எழுதிக்கலாமா? பேலன்ஸ் இப்போ நமக்கு என்ன இருக்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அண்ட் ஃபுல்லாகவே இப்போ நம்ம டிவைடட் பைன்னு எழுதிக்கலாம், சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நியூமரேட்டர்? அடுத்து கீழே இருக்கிறது சீக்கன் ஏ அப்படியே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சீக்கன் ஏ நடுவில் மைனஸ் அப்புறமா கொசிக்கன் ஏ, சரிங்களா? இப்போ இந்த கீழே இருக்கிற டேர்ம் எல்சிஎம் எடுக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லித்தரேன். கீழே காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே சைன் ஸ்கொயர் வரணும், சரிங்களா? ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ இன்னொன்று சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? காஸ் ஸ்கொயர் ஏ இன்னொன்று சைன் ஸ்கொயர் ஏ. ஏன் இதை எடுக்க சொல்கிறேன்னா, மேலே எழுதுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் இல்லை, அப்போ மேலே என்ன எழுதணும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ ஒரு வாட்டி வந்துருச்சு, ஆனால் இங்கே ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு வாட்டியும் எழுதிடலாம், காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது ஆனால் காஸ் ஸ்கொயர் ஏ இல்லை, ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ. இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஒன்றுன்னு மாற்றிடுவோம், அதை அடுத்த ஸ்டெப்பில் செய்யலாம். அடுத்த லைன் இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் ஒன், இது அப்படியே இருக்கட்டும். இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே சைன் ஏ காஸ் ஏ நான் இப்போ கொண்டு வர போகிறேன். சைன் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ, ஏன்னா எல்லாத்துக்குமே இது காமன் இல்லையா, அப்புறம் மைனஸ் காஸ் ஏ இருக்கா டிவைடட் பையில் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை, இது வேணால் நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா ரெண்டாவது டேர்ம் இல்லையா. அடுத்தது என்ன பண்ணணும், கீழே இருக்க சீக்கன் ஏ கொசைக்கன் ஏ அப்படியே எழுதிடலாம். சீக்கன் ஏ மைனஸ் கொசைக்கன் ஏ இன்டூவில் இப்போ இது ஈஸி, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏனா ஒன் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ டிவைடட் பை
cos square a into sin square a. இப்போ இந்த ஃபஸ்ட் நியூமரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சைன் ஏ கேன்சல், காஸ் ஏ கேன்சல். அப்போ அடுத்த லைனில் நான் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டேன். இங்கே 1/cos A 1/sin A இது மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுத போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே எழுதியிருக்கேன். 1/cos-1/sin எழுதியிருக்கேன். இப்போ அதை கொசிக்கன் சிக்கன் நம்ம மாற்றி எழுத போகிறோம். சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் 1/cos-னா சீக்கன் ஏவா, 1/sin-னா கொசைக்கன் ஏ டிவைடட் பை சீக்கன் ஏ மைனஸ் கொசைக்கன் ஏ இன்ட்டு 1+cos A இன்ட்டு சைன் ஏ. அண்ட் டினாமினேட்டரில் இருக்க காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏவை நான் நியூமரேட்டரில் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ, நீங்கள் அப்படியே ஒரே லைன் எழுத முடிஞ்சால் எழுதுங்க, நான் இடம் இல்லைன்னு கீழே எழுதுகிறேன். சரிங்களா, இன்ட்டு பண்ணிவிட்டு அதை நேராக எழுதிடலாம். இப்போ இந்த டேர்ம்ஸ் பாருங்கள், சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 இங்கேயும் பாருங்கள், சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் 1 கேன்சல். சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இங்கேயும் சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ கேன்சல். அப்போ பேலன்ஸ் அந்த நியூமரேட்டரில் நம்ம மாற்றி எழுதணும் பார்த்தீங்களா, அது மட்டும் எழுதினாலே போதும். காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ. அண்ட் இதுதான் நம்மளோட RHS-ம் கூட. எல்லாேருக்கும் சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.